ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரீ வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தனயோஹ த்ருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணய கமலாமிவான்யாம் ஓதாம் அனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. இதுக்கு நம்ம ஹரிச்சந்தன மரத்துல இருந்த கற்பக கொடிய பத்தி பார்த்தோம். அந்த கற்பக கொடியுடைய ஏற்றம், அதாவது சூடி கலைந்த மாலையை சூடிக்கிற எம்பெருமானை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். விஸ்வாயமான ரஜச கமலேனாபோ வக்ஷஸ்கலேச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதினோபி நிகமைர் விபுரங்க்ரியுக்மே தத்தேனதேன சிரசா தவ மௌளி மாலாம். அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, எம்பெருமானே நீ உந்தி கமலத்துல தாமரைய சூடின்ருக்க, அந்த தாமரையில இருக்கிற துகைகள், மகரந்த துகைகள் ஒன்னொன்னும் அவ்வளவு உயர்ந்ததானதா இருக்கு, ஒவ்வொன்றும் உலகத்தையே மாற்றக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கு. அப்பேற்பட்ட துகள்களை தாமரை பூவில் வச்சுண்டு அதுலேருந்து வர மனம், அவ்வளவு மனம் கமழறது. அப்படியேது மனம் கமழ்ந்தாலும் உனக்கு அது போறல அப்படின்னா கூட, உன் வல மார்பினில் வாழ்கின்றாளே மங்கை பெரிய பிராட்டி, அவளுடைய திருமலை தடங்கள்ல அணிஞ்சின்றிருக்கிற அந்த சந்தனத்திலேந்து வர திருமார்பிலேந்து அந்த சந்தனத்திலேந்து வர மனம் அப்படி வீசுறது, தாமரை மனம் சந்தன மனம் இவ்வளவும் வீசுறது, அதுவும் போராது அப்படின்னு உன் திருவடியில ஆழ்வார்கள் உடைய ஈரச் சொற்களும் அபௌருஷேயமான வேதத்தினுடைய வாசனையும் அப்படி உன் திருவடிய பேசி 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 மாலல்ல அப்படி அந்த திவ்ய பரிமளம் வேற வீசின்னு இருக்கு, இவ்வளவும் உனக்கு போறல, உனக்கு இந்த நறுமணங்கள்லாம் போறல அப்படின்னு நீ நினைக்கிறியே, உனக்கு எந்த நறுமணம் சாத்தினாதான் உனக்கு போறோம் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு பெருமாள் சொல்றார், உன் திருமுடியில தாயார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டவனையே ஆளும் ஆண்டாள், அவள் சூடி கலந்த மாலைய பெருமாள் அப்படியே வாங்கிக்கலையாம், தலைய குனிஞ்சுண்டு வணங்கி வாங்கிண்டு அதை தன்னுடைய திருமுடியில தரிச்சுக்கிறாராம். அப்பத்தான் அவருக்கு இந்த முழுமையான நறுமணம் கிடைக்கிறதாம் அவருக்கு. ஏன் இருக்காதா பின்ன இவருக்கு இதெல்லாம் போருமோ, அவன் தான் உலகம் முண்ட பெருவாயனா இருக்கானே, அதனால பெருமாள் அதுக்கு இந்த திரவியங்களுடைய இருக்க வாசனையெல்லாம் போறல தான். அது அவர் சொல்றது கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஆண்டாள் சூடி கலைந்த மாலைய தன்னுடைய தலைய குனிஞ்சு அதுலேருந்து அவர் ஏத்துக்கிற பொழுதுதான் அவருக்கு அப்ப திவ்யமா இருக்கான் அவருக்கு. அத மாதிரி சூடா பதேன பரிகிரஹ்ய தவோத்தரீயம் மாலாம் அவித்வதள கைர் அதிவாஸ்ய தத்தாம் மகாதிகாரம். அப்படி அந்த திருமுடியில தரிச்சுண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த அதுவும் வரலையாம்,
தாயாருடைய உடுத்தி களைந்த ஆடைய தன்னுடைய திருமுடியில பரிவட்டமா தரிச்சுண்டு, அந்த திருக்குழற்கற்றையிலிருந்து அணிந்த தாயார் அணிஞ்சு இவருக்கு சூட்டின அந்த பரிவட்டத்திலேந்து ஊட்டம் பெற்ற அந்த பூவை தலையில தரிச்சுக்கிண்டு அவருடைய தாயாருடைய சூடி களைந்த அந்த பூமாலையும் ஆர்வத்தோட ஏற்று அதை தன்னோட முடியில சூடிக்கிறானா. இப்பேற்பட்ட இந்த செயல்லாம் எப்படி இருக்குன்னா மங்கள ஸ்வரூபமா மங்களத்தை தரும்படி இருக்கு. இப்ப தாயாருடைய சூடி களைந்த இந்த மாலையை சூடி களைஞ்சதுக்கு அப்புறம்தான் எம்பெருமானுக்கே மிகப்பெரிய செல்வம் வந்திருக்கான். கரெக்டுதான், இதை விட பெரிய செல்வம் வேற என்ன வேணும்? தாயார் எப்பவுமே எம்பெருமானையே தன் மனசுல நினைச்சுட்டுருக்கா. தாயாருடைய சிந்தனை பூரா பெருமாளையே நினைச்சுட்டுருக்கா. இப்படி இருக்கிற பொழுது ரெண்டு பேருக்கும் இடைவிடாத, அதாவது சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் தாயாரும் பெருமாளும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் நினைச்சுட்டு இருக்கிறதுனால தாயாருடைய சூடி களைந்த மாலையே இவனுக்கு உகப்பா இருக்கான். அப்பேற்பட்ட தாயாருடைய மேலாடையோட சிறப்பு என்ன? அவள் அணிந்த சூடி களைந்த மாலையை இவர் சூடிக்கிறதுல உண்டான பெருமை என்ன? அப்படி எம்பெருமானுக்கும் தாயாருடைய சூடி களைந்த மாலையில அப்படி ஒரு ஏற்றமா. இப்படி இந்த உபனிஷத்துக்கள்லாம் அப்படி போற்றி புகழ்ந்து எல்லாம் பண்ணினா கூட தாயாரோட குழற்கற்ற கூந்தல்ல இருந்து வர நறுமணமும் மாலைகளும் அதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டா தான் இவருக்கு ஒப்பற்ற அற்புதமான மனம் கிடைக்கிறதா. அப்பதான் பேரானந்தம் அடைகிறானா எம்பெருமான். நீ சூடிக்கலைந்த மாலையின் பெருமைய என்னன்னு சொல்றது? அல அளவிடற்பாலுதான் இருக்கே அப்படின்னுட்டு ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் ஆச்சரியப்படுறார். அவர் ஆச்சரியப்படுறதுலயும் ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா உலகத்துல எப்படி பிராட்டி சூடிய மாலைய பெருமாளுக்கு சாத்துறது வழக்கத்துல இல்லாத ஒண்ணு, அதுவே ஒரு வித்தியாசமான செயல். பெருமாள் சூடிய மாலையத்தான் பிராட்டிக்கு சூட்டுறது வழக்கம் உலகத்துல. ஆனா ஆண்டாள் விஷயத்துல எல்லாமே மாற்றமா எடுத்து என்ன, தான் ஆண்டாள் சூடி களைந்த மாலைய தான் சூடிக்கிறார், அதைத்தான் பட்டர் சாதிச்சிருக்காரே. சோச்சேஷ்டாயாம் ஸ்ரஜினி கழித்தம் யபலாத்கிருத்யபுங்தே அப்படின்னு ஆண்டாள் விஷயத்துல மாற்றம். அவனுக்கு தான் சூட்டி கொண்ட மாலையை எம்பெருமானுக்கு தாயார் சுற்றா. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க இந்த உலகத்துல? இதுதான் பெரிய பாக்கியம். எம்பெருமானுக்கே சூடி களைந்த மாலையை சூட்டிக்கிறது தான் செல்வத்திலும் செல்வம், பெரும் செல்வமாய் எம்பெருமானே அப்படிதான் ஏத்துக்கிறானா. பேர்பட்ட சூடி களைந்த மாலையை சூடிக்கிற எம்பெருமானுடைய ஏற்றம் என்ன, தாயாரின் ஏற்றம் என்ன, இப்படி ரெண்டு பேருடைய திவ்ய தம்பதிகளுடைய ஏற்றத்தையும் நம்ம அனுசந்தானம் பண்ணிண்டு அவ ரெண்டு பேரையும் சேவிச்சுண்டு நமக்கு அவர்கள் மங்களத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம தினமும் பிரார்த்திச்சுப்போம். ரெங்க மன்னாருக்கு சூட்டிய மாலையை நான் உனக்கு மன்னார் அல்ல, உனக்கு நான் நாதன் அப்படின்ற மாதிரி ரெங்கநாதன் தானே அதை சூடின்றிருக்கான். ரெங்கநாதனே திருமணமும் பண்ணேன்றிருக்கான் சூடி கொடுத்தவளை. பேர்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அந்த திவ்ய தம்பதிகளை வணங்கி அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.